மத்திய வங்கி முறிகள் மோசடியுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக மேல் மாகாண நிரந்தர விசேட மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பிரதமர் அனுமதி வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறிகள் மோசடி தொடர்பில் சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் உரிமையாளர் அர்ஜுன் ஜோசப் அலோஷியஸ் முத்துராஜா சுரேந்திரன் மற்றும் ஹாஜான் புஞ்சிஹேவா ஆகியோருக்கு எதிராகவே குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த வழக்கின் தன்மை சர்ச்சை மற்றும் ஊழல் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாரிய இழப்பு என்பவரை கவனத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அனுமதி கோரப்பட்டிருந்தது மத்திய வங்கியில் முறைகள் ஏலத்தின் போது பத்தாயிரத்து ஐம்பத்தி எட்டு பில்லியன் ரூபா துறைசேரி முறிகளை மோசடியான முறையில் கையாண்டு சதிமுயற்சியில் ஈடுபட்டமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி பொது சொத்துக்கள் கட்டளைச் சட்டத்தின் ஐந்து ஒன்று பிரிவு கமைய முறையற்ற கையாளுகை குற்றத்தின் கீழ் அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட திரைசேரியன் பத்தாயிரத்து ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபா பெருமதியான முறைகளை விநியோகிக்கும் போது அரசு சொத்துக்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் நம்பிக்கையை சீர்குலைத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் பி சமரசிரி ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட உள்ளது இது அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வதற்கு சட்டமாதிபரால் மாதிபரால் அனுமதி கோரப்பட்டுள்ளது